வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பசுமை கூடாரம் மற்றும் அகமது பறவைகள் காப்பகம், வட சென்னை 800 உலகநாதபுரம். நான் உங்கள் அமீர் இக்வான் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கு இந்த காணொலியில் சில முக்கியமான அறிவிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, நம்ம நந்தவனத்தில் டெரஸ் கார்டன் நந்தவனத்தில் சில முக்கிய செடிகளை வந்து நாம் இன்றைக்கி சேல்ஸுக்காக செடிகளை காட்ட போகிறோம். ஒன்று, அடுத்தது இதை தொடர்ந்து அந்த செடிகள், அந்த செடிகளுடைய சிறப்பு விற்பனைக்கான அந்த பதிவத்தோடு தொடர்ந்து நாம் கிவ்அவே இது வந்து இந்த நிகழ்ச்சியும் பார்க்க போகிறோம். அந்த கிவ்அவே சம்மந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது என் வீட்டில் மகள் வந்து சிரிச்சுட்டு சொன்னாங்க, அப்பா எப்போவுமே நீங்கள் எல்லோருக்கும் அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசாக என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான், அந்த கேள்வியில் நிறைய சிரிப்பாக இருந்தாலும் அந்த கேள்வி, அந்த கேள்வியில் யதார்த்தமும் இருக்குது. ஏன்னா நம்ம இது ஒரு ஆய்வு நோக்கத்தோட தான் இது நந்தவனத்தை நடத்திட்டு வரோம். இது பூச்சிகளுக்கான தோட்டம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். மகரந்த சேர்க்கைக்கு இந்த பூச்சிகள் ரொம்ப இன்றியமையாத காரணத்தினால அந்த பூச்சிகளை ஈர்க்கிற செடிகளையே நான் தேடி தேடி கொண்டு வந்து அதை வளர்க்குறது வழக்கம். அதனால் என்னுடைய தோட்டத்தில் நிறைய நல்ல நன்மை விளைவிக்கும் பூச்சிகள் நிறைய இருக்குது, தேனீக்கள் உட்பட. அதே மாதிரி வந்து இங்கே நிறைய பறவைகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது, புது புது பறவைகள் வந்து. பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளை தான் வந்து மீன் கொத்தி நான் பார்த்து பழக்கம். இப்போது என்னுடைய வீட்டு மாடியிலே வந்து மீன் கொத்தி உக்காருது. ஏன்னு சொன்னால், இங்கே தாமரைகளை நீர்நிலைகளில் நான் அள்ளி தாமரையும் வளர்த்துட்ருக்கேன், அது மீனே விட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து இங்கே ஓசானி குருவிகள் நிறைய இருக்குது, தையல் குருவிகள் நிறைய இருக்குது, சிட்டுக்குருவிகள் இருக்குது, இன்னும் வந்து நிறைய தவிட்டு குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய குருவிகள் வந்து இப்போ சேர்ந்துகிட்டே இருக்குது. இது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குது. அதனால் அதுக்கான செடிகளை வாங்கும்போது அதனுடைய செலவுகள் வந்து நம்ம அதிகமாக ஆகிட்டே இருக்கு, மாதம் மாதம் ஆகிட்டே இருக்கு இல்லையா. தோட்டமும் பல்கி பெருகி நான் நிற்கிற இடமே வந்து காடுமாய் நிற்குது. வீட்டில் வந்து பசங்க என்னோடய பேர பிள்ளைங்க விளையாட்டாக சொல்லுவாங்க, இது அமேசான் காடுன்னு வாங்க. அதே மாதிரி கீழ்த்து கீழ் தரைத்தளத்துலேயும் மேல் தளத்துலேயும் மண்டி கிடக்குது, இந்த காடு மாதிரி மண்டி கிடக்குது சூழலில். நாம் சில ஆய்வுகள் நிமித்தமாக நாம் சில செடிகளை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நாம் இப்போது சேல்ஸுக்காக நந்தவனம் என்ற இதில் சேல்ஸுக்காக நாம் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. வாரந்தோறும் இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து சேல்ஸ் வீடியோக்களை நம்ம இதில் போட்டுகிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்கள், அந்த செடியினுடைய சிறப்புகள் அதை பற்றியும் வந்து அதில் வரும். அதே மாதிரி இது வந்து வணிக நோக்கு இல்லை, அது இருக்கணுமே நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். நல்ல ஒரு வளரக்கூடிய செடிகள், ஆய்வு நோக்கத்திற்காக ஆய்வு ரீதியான உருவாக்கப்பட்ட இந்த மண்ணில் வளர செடிகள் அதான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த விற்பனை பதிவில் போடுவேன். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கிட்டே இருப்பேன். தெரியாமல் சில செடிகள் நீங்கள் கொல்லப்பட்டால் கூட அடுத்தடுத்த முறைகளில் நீங்கள் அதை இலவசமாக கூட எங்கிட்ட பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டூவே, இரு பக்கமும் நாம் வந்து ஒரு இதாக நீங்கள் நான் செடியை வளர்த்து உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை வளர்க்கணும், அதுதான் ஒரு நோக்கம். இதில் இந்த உலகம் வந்து பச்சை பசையில் இந்த உலகமாக மாறணும். ஸோ இன்ட்ரோ வந்து நின்றுட்டு இருக்குது. அதனால் இப்போ சுருக்கமாக சொல்ல போனேன், நம்ம நந்தவனத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் விற்பனைக்கு. அதே மாதிரி கிவ்அவே சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? இப்போ சில முக்கிய செடிகள் உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி சன்ஸ்வேரியா சொல்லுவாங்க, இதை சன்ஸ்வேரியா சொல்லுவாங்க. கூடையே வந்து சன்ஸ்வேரியாவில் பல வெரைட்டி இருக்கிறதுனால சன்ஸ்வேரியா சிலிண்ட்ரிக்காக சொல்லுவாங்க. இது உருட்டையான ஒரு செடி பாருங்கள், உருண்டையாக இருக்கும். இது இது ஒன்று இங்கே உடஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தெரியும் உங்களுக்கு. இந்த உருண்டை வடிவ ஒரு செடி, இது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற, பிராணவாயு உற்பத்தி பண்ணுற ஒரு செடி. இது இது வந்து பூர்வீகம் வந்து ஆப்பிரிக்கா இருக்கிறதுனால ஆப்பிரிக்கன் ஸ்பீக்கர் பிளான்ட் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கன் ஈட்டி, இது ஒரு பூரா ஈட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, இதில் பூர் அமைப்பு இருக்கிறதுனால இது ஆப்பிரிக்கன் ஈட்டி என்று கூட சொல்லுவாங்க. நான் கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், எளிமையான முறையில் வளர்க்க முடியாது. அதே மாதிரி இது வந்து ஸ்னேக் டெயில் என்று கூட இதை அழைக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக அழைக்கிறாங்க. பொதுவாக சொல்ல உழைக்கல, நம்ம சென்ஸ்வேரியா சிலிண்டிகான்னு சொல்கிறோம். அது இதில் வந்து
போன்சல்னு சொல்லிட்டு எனக்கு குட்டைச்செடியும் இருக்குது, அது இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி வரைக்கும் வளரும். நான் உங்களுக்கு இது இப்போ தொடர்ந்து இந்த வீடியோவில் அதையும் அந்த கிளிப்பையும் இணைக்கிறேன். இது சக்குலண்ட் வகையான ஒரு செடி. இது சக்குலண்ட்ன்றது கள்ளி செடின்றது ஏறக்குறைய ஒரே இது தான், எளிமையாக வளர்க்க முடியும். குறைந்த நீர் வசதி வச்சு வளர்க்கலாம். இது என்னுடைய மாடியில் கடுமையான வெயிலில் இருக்குது. அதே மாதிரி இது நிழலும் வெயிலுமாக கீழ்ப்பகுதியில் நான் வச்சுருக்கிறேன். நல்ல வடிகால் வசதி கொண்ட மண்ணில் இது மாதிரி சின்ன ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சா கூட அது பாட்டுக்கு வளர்ந்துடும். இதை நீங்கள் ஹேங்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுலாம். நான் காட்டுற ஊக்கு மாதிரி வச்சு வச்சுருக்கேன். நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பிளான்ட் இருக்குது. யார் முந்துறீங்களோ அவங்களுக்காக இது நம்ம விற்பனைக்கு தர முடியும். இதில் வந்து விலை நான் சொல்லலை. நீங்கள் வரும்போது இதுதான் கையில் வச்சுருக்கு, ஓரளவு சின்ன செடி இது. ஆனால் என்கிட்ட இதை விட பெரிய பெரிய செடிங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு சிறிய அளவில் வேணுமானா கூட இது பாருங்கள், இது மாதிரி குட்டி செடியிலேருந்து பெரிய செடிகள் வரைக்கும் இருக்குது. நீங்கள் என்கிட்ட எது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கலாம். உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது வாட்ஸ்அப்பில் வாங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதில் இந்த வீடியோவில் வரும் வரும் அதில் நீங்கள் வந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நான் அந்த ஹேங்கிங் வடிவில் போட்டிருக்கிறேன் செடி காட்ட போகிறேன் பாருங்கள். இது ஒரு இடத்துல நான் தொங்க விட்டுருக்கிறேன், இதை பாருங்கள். இதில் தொங்கிட்டு இருக்குது அழகாக. குறைந்த நீர் கொடுத்தா போதும், ரொம்ப தண்ணி கூட தேவையில்லை இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் குத்திட்டு மாதிரி வரும். இது பெரிய செடிங்க, இது பெரிய வளர்ந்த நல்ல பெரிய பெரிய செடிங்க. இது இதனுடைய வெட்டி வச்சா கூட ப்ரொபகேஷன் பண்ணலாம், இல்லை வேர்லேருந்து இது குட்டியாக அப்படி வந்துடும். இது இன்னொரு இடத்துலையே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அது கட்டி தொங்க விட்டுருக்குறேன் எளிமையாக. இதை பாருங்கள், இங்கேயே நான் இதை கட்டி தொங்க விட்டுருக்குறேன். ஸோ இது சன்ஸ்வேரியா செலினிக்கா. நம்ம ஒரு பெரிய செடி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. இதில் வெள்ளை நிற பூக்கள் வரும், இங்கே பாருங்கள் தலைய வச்சுருக்கேன். இதில் இந்த இது வந்திருக்கு பாருங்கள், ஸ்பைக் மாதிரி வந்து அதில் பூக்கள் உதிர்ந்து போச்சு. இது தொலைவாக இருக்கிறதுனால கிட்ட உங்களுக்கு காட்ட முடியல, அது பாருங்கள். இப்போ இந்த செடி வந்து ஆப்பிரிக்கன் ஈட்டி சொல்கிற இந்த செடி நம்மக்கிட்ட விற்பனை வச்சுருக்கு. இன்னொரு செடி ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இது நீண்ட நாட்களை நான் வளர்த்துட்டு வரேன். இது பெரிய தாய் செடி. இது விற்பனைக்கான இது இந்த செடி விற்பனைக்கு இல்லை. இது கிட்டத்தட்ட 2 அடி 3 அடிக்கு மேலே இருக்கும். இது இன்னொரு இடத்துல வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் அந்த செடி தான், கிட்ட அப்படி எதுவும் பிடி பாருங்கள். அழகான பூக்களை வெள்ளைப்பூக்களை பூக்கிறேன். இந்த செடி நம்மக்கிட்ட இருக்குது. இது தேவையானவங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அது விலை விவரம் உட்பட சைஸு எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இது ஒரு செடி எனக்கு இருக்குது நம்ம நந்தவனத்தில். அடுத்தது என்னென்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஷ் போன் கேக்டஸ். இதை பாருங்கள், இதுலேயே வேரிங் கீழேருந்து வருது. மீன் முள் கள்ளி செடி இது. இது நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. இது பெரிய ஒரு செடி. இது நான் உங்களுக்கு தரப்போகிற சைஸ் இது இதில் இருக்குது பாருங்கள். நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன் நான், நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 செடிகள் இருக்குது. நல்ல வளமான செடிகள் இது. ஜிக்ஸாக்குன்னு சொல்லுவாங்க இதை, ஜிக்ஸாக் அப்படி 2-3 பேரில் இது வழங்கப்படுது. இது மீன்முள் கள்ளி செடி. இதுவும் வந்து நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. எளிமையாக வளர்க்கலாம். நிழலும் வெயிலுமான இடங்களில் இது வளரும். அழகான பூக்களை வந்து இதில் பூக்கும். அந்த பருவம் மெச்சூர் ஆகும்போது சூப்பரான பூ இதில் பூக்கம். இது வந்து எக்ஸாட்டிக் பிளான்ட் சொல்லலாம், ரேர் பிளான்ட். இது இன்னும் வந்து இது இருக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்கள், அதையும் பார்ப்போம். ரிக்ராக்கு இது பூர்வீகம் மெக்சிகோ. இந்த செடியினுடைய பூர்வீகம் மெக்சிகோ. இதெல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 40-50 செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸாட்டிக்கான இது செடிங்க இதுங்க. நீங்கள் அழகாக நீங்கள் இது மாதிரி வளர்க்கலாம் பாருங்கள். இங்கெல்லாம் வளர்த்து வச்சுருக்கேன், நிறைய இடங்களை நான் இது மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன்.
கொடியில் படர்ந்து வளரும் செடி ரொம்ப எளிமையாக சிம்பிளாக. நான் வந்து இது பூனையிலேருந்து முதல் முதலாக வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் வர வைச்சேன். ஈஸியாக வந்து நம்ம ப்ரொபகேஷன் கூட பண்ண முடியும். இந்த மாதிரி தண்டுகளை வெட்டி ட்ரிம் பண்ணும்போது, கவாத்து பண்ணும்போது நீங்கள் அழகாக இதை இது மாதிரி ப்ரொபகேஷன் வந்து பண்ணிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு செடி இது, அழகான செடி. ஹேங்கிங் பாஸ்கெட்டில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து வரும். இது வெயிலையும் தாங்கும், அதே மாதிரி நிழலும் வெயிலுமான இருக்கிற பகுதிகளில் நீங்கள் இதை நீங்கள் வளர்க்க முடியும். இங்கேயே நான் போட்டு வச்சுருக்கேன், வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பசுமையாக இருக்குது, பாருங்கள். நீங்கள் வாங்கிக்கலாம். இது நமக்கு நம்முடைய நந்தவனத்தில் இப்போது விற்பனைக்கு இருக்குது. நிறைய இது டிமாண்ட், இது சீக்கிரம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்து நீங்கள் பார்க்குறது மதுராப் 1000. இது களஞ்சியும் சொல்லுவாங்க, களஞ்சியில் ஒரு வகை இது. இதனுடைய இலைகளில் குட்டி குட்டி பப்ஸு பிளான்ட்லெட் சொல்லுவாங்க, அது வந்து கீழே உழுந்ததுனால ஆயிரக்கணக்கான செடிகள் முளைக்கிறதுக்கான ஒரு அந்த பண்பு பேரே வந்து இதுக்கு வந்து சூட்டப்பட்டிருக்கு. மதுராப் 1000 இது. எங்கிட்ட இது மாதிரி செடிங்க நிறைய இருக்குது. இதனுடைய மதர் பிளான்ட்டே நான் காட்டுறேன் வாங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது, பாருங்கள். குட்டி 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 குட்டியாக அதில் பிளான்ட்லெட்னு சொல்லுவாங்க. இதை பேபிஸ் எல்லாமே பேபிஸ் தான். இது உடையிற இடம் எல்லாமே வந்து விழுந்துடும். இது ஆண்டில் ஒரு முறை வந்து அழகாக பூ பூக்கும். பூ பார்க்குறதுக்கே வந்து ரம்மியமாக இருக்கும். இது நம்ம கிட்ட விற்பனைக்கு இருக்குது. நிறைய குட்டி செடியிலேருந்து பெரிய செடி வரைக்கும் நான் இதை ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, நிறைய செடிகள் இங்கேயும் இருக்குது. ஸோ இதே நம்ம இதில் தோட்டத்தில் விற்பனைக்கு இருக்குது. பல இடங்களை போட்டு வச்சுருந்தேன். இது பெரிய பெரிய இது வருது பாருங்கள், பேபி. இதுதான் பேபிஸ், எல்லாமே பேபிஸ். ஒவ்வொரு ஒரு தனிச்செடி இது. கீழே உதிர்ந்துச்சுன்னா அப்படியே முளைஞ்சிருக்கு பாருங்கள், முளைஞ்சிருக்கு. விடுகிற இடத்துலலாம் முளையும் இது. இது நம்மக்கிட்ட சக்குலண்ட். இது ஈஸியாக வளரும். நம்ம ஹேங்கிங்கில் போட்டிருக்கோம் பாருங்கள். வெயிலையும் வச்சுருக்கேன், முழு வெயிலையும் வச்சுருக்கேன். அது மாதிரி நிழல வெயிலையும் வச்சுருக்கேன். இது ஜம்முன்னு சொல்லி வளரக்கூடிய, எளிமையாக வளரக்கூடிய, நல்லா வடிகால் வசதி பண்ணிட்டீங்கன்னா போதும், தானாக அழகாக ஜம்முன் இழந்துடும். இது ஒரு இது நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. அடுத்தது நம்ம கிட்ட இருக்கிறது விற்பனைக்கு ஸ்பைடர் பிளான்ட்டு. இது நம்பர் 1 வந்து பிராணவாயு உற்பத்தி பண்ணுற செடி. இதில் பல வகை உண்டு, இதுவும் ஸ்பைடர் பிளான்ட்டு தான். இப்போ நம்ம விற்பனைக்கு இருக்கிறது இது மாதிரி உருவாக்கி வச்சுருக்கோம். கீழ்த்தளத்தில் இருக்குது. இது மைய வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் சுருக்கணமாக இருக்குது. இந்த செடிகள் நம்மக்கிட்ட இப்போது ஸ்பைடர் பிளான்ட்டு விற்பனைக்கு இருக்குது. இது பாருங்கள், இது கீழே நிறைய இருக்குது உங்களுக்கு. இப்படிதான் ஒரு கிளிப்பு இணைக்கிறேன். இது இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இதை நீங்கள் வாங்கிக்கலாம், இது எளிமையாக வளர்க்கலாம். ஹேங்கிங் இதை கூட போடலாம். பாருங்கள், பேபிஸ் இப்படி தான் வரும். பேபிஸ் வந்து மெச்சூர் பிளான்ட்லேருந்து பேபிஸ் வரும். இது கட் பண்ணி தனித்தனியாக நம்ம வச்சோன்னு சொன்னால் ஒவ்வொரு இதை வந்து ஒரு பிளான்ட் ஆகிடும். இது இப்போ வெயில் கடுமையாக இருக்கிறதுனால இதாக இருக்கும். நிழலும் வெயிலுமான இடங்களில் இது அழகாக வளரும். இது இண்டோர் பிளான்ட் சொல்லுவோம். இண்டோர் பிளான்ட்ன்றது நான் இன்னும் தனியாக சொல்கிறேன். இண்டோர்னால் வெளியில் வீட்டுக்குள்ளே விளக்கு எந்த செடியும் கிடையாது. அது நல்லா வெளிச்சம் இருக்கணும், அதுக்கு தான் அதனுடைய மீனிங். அது அடர் வனங்களில் சூரிய வெளிச்சத்தை அடிக்க அடி போகிற செடிங்கள். இதெல்லாம் இது நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சிஜன் உண்டு, பிராணவாயுவை அதிக உற்பத்தி பண்ணுற பிளான்ட்டு நம்மக்கிட்ட கட்டமையும் விற்பனைக்கு இருக்குது. அடுத்தது நம்மக்கிட்ட விற்பனைக்கு இருக்கிறது ஃபயர் புஷ்ஷு. இது ரொம்ப அற்புதமான ஒரு செடி. இது மெக்சிகோ நாட்டை சேர்ந்த செடி. இது இப்போ நான் மாடியில் வெயிலில் தான் வச்சு, முழு வெயிலில் வச்சுருக்கிறேன். இது இதனுடைய பூக்கள் இது மாதிரி புனல் வடிவில் அழகாக பூக்கும் பாருங்கள். இது நல்லா வளர்ந்த செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதனுடைய தாயை வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபயர் புஷ் இது பேர். இது வந்து எக்ஸாட்டிக்கு அந்த பிரத்யேகமான சிறப்பு வாய்ந்த செடிகளில் ஒரு செடி இதுவும் பாருங்கள். மதர் இதனுடைய ப்ரொபகேஷன் தான் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இது இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், இதில் நிறைய பூச்சிகளை ஈர்க்கக்கூடியது. இதில் வந்து ஓசானிக்குருவிகள் நிறைய வரும். ஹம்மிங் பேர்ட் சொல்கிறோம் இல்லையா, அது ஓசானிக்குருவி வரும். தையல் சிட்டிகள் ஸ்டிச்சிங் பேர்டு சொல்லுவோமே அந்த இது கூட இதில் வரும். பறவைகள் வந்து புகலிடம் தர விரும்புகிறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு செடி இது. ஃபயர் புஷ்ஷு நெருப்பு மாதிரி ஒரு பச்சை பசையல் என்ற இதில் வந்து
நெருப்பு கங்குகள் மாதிரி பூக்கள் இப்போ பூத்து முடிஞ்சதுனால எப்படி இருக்குது பூக்கள் இருப்பதாக வந்து இது பேர் அந்த பண்பு பேராலேயே வந்து அழைக்கப்படுது. இது பேர் பாருங்க என்ன சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இது நம்மக்கிட்ட ஃபயர் புஷ்ஷு ஒரு 10 பிளான்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். யார் முந்திரிங்களோ அவங்க மட்டும்தான். ஒரு அடிக்கு ஏறக்குறைய ஒரு அடியிலேருந்து இருக்கும் ஹைட் இருக்கும். சீக்கிரம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வச்சிடலாம். எல்லா கிளைமேட்டுக்கும் இது ஜம்முன்னு வளரும். எல்லா மண் வளத்துக்கும் இது வளரும். இது நம்மக்கிட்ட நந்தவனத்தில் சேல்ஸுக்கு இருக்குது இப்போது தற்சமயம். இப்போது நந்தவனத்தினுடைய இந்த வாரத்தினுடைய விற்பனையில் நாம் இறுதியாக பார்க்குறது இந்த செடி டிராகன் ஃப்ரூட்ஸ் கேக்டஸ். இது கேக்டஸ் வகையை சார்ந்த செடி. அற்புதமான ஒரு பிளான்ட்டு. என்னுடைய ரெக்கமெண்டேஷனு உங்களுக்கு மாடியில் இடம் இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு செடி கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ஆண்டுதோறும் வந்து இது உங்களுக்கு பருவம் தவறாமல் வந்து காய்க்கக்கூடியது. இங்கிருந்து தான் தொட்டியில் தான் வச்சுருக்க மாடியில் நான். இதனுடைய தாயை உங்களுக்கு காட்டுறேன் பார்க்க. நான் வாங்க இதனுடைய தாயை பார்க்கலாம். இதுலேருந்து தான் நான் எடுத்து வச்சேன் இந்த செடியை. இந்த பாருங்க இதுதான் தாய் செடி. இது லைட் கம்மியாக இருக்கா தாய் செடி. இது மேலே வந்து ஏற்றுறதுக்கான ஒரு இதில் இருக்குது. இதெல்லாம் குட்டி செடிங்க தான் பாருங்கள். ஓகேவா? இன்னும் அதனுடைய குட்டிங்களை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் பூத்து காய்ச்சி ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி பாருங்கள். ஓகே, இது நான் வந்து மேலே ஏற்றி ஒரு ஆய்வு ரீதியாக இது எப்படி வளருதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய இன்னொரு காய் செடி அந்த தாயிலிருந்து எடுத்து இன்னொரு செடி இருக்குது பாருங்க. பல செடி இந்த பிளான்ட் ஒன்று விட்டுட்டேன். இது இருக்குது. இதனுடைய கீழே நான் எல்லாம் குட்டியில் தான் வளர்க்குறேன். இது இன்னொரு ஒரு கேரக்டர் கூட சேர்த்து இதுவும் கேக்டஸ். இன்னொரு வேறு வகையான ஒரு களிச்செடி ஒரு 11 அடிக்கு மேலே இருக்கும். அது என்கிட்ட இருக்குது. நான் தொட்டியில் தான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதனுடைய இதை வந்து நாம் பார்க்கலாம். வாங்க பேபி இது ப்ரொபகேஷன் பண்ணி சேல்ஸுக்கான பிளான்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பார்த்துட்டு இருக்கிறது சேல்ஸுக்கான ஒரு பிளான்ட்டு. இது உங்களுக்கு வெளியில் அனுப்பணும்னு சொன்னால் இது கட் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பகுதி அனுப்ப வேண்டியது வரும். இங்கே லோக்கலில் இருக்க ஆளுங்க நீங்கள் இந்த பிளான்ட்டை நேரடியாக வந்து கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க எல்லாமே வந்து அதனுடைய இது தான் எல்லாமே. ஒரு 2 வரைக்கும் இருக்குது நீட்டு. இப்போ போஸ்ட் அனுப்புறது சிரமமாக இருக்கிறதுனால கட் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். இதை ட்ரிம் பண்ணி அனுப்புவோம். லோக்கலாக இங்கே இருந்தால் சென்னை டெலிவரி எதாக இருந்தால் நாங்கள் நேரடியாக கூட உங்களுக்கு அந்த எண்ணெய் வாங்கிட்டு அனுப்பிட முடியும் உங்களுக்கு. நல்லது நண்பர்களில் இந்த வீடியோவுடைய இறுதி பகுதிக்கு நாம் இப்போ வந்துட்டோம். 2 பகுதிகளான இந்த வீடியோவில் முதல்ல நாம் நம்ம நந்தவனத்தில் என்னென்ன செடிகள் விற்பனைக்கு இந்த முறை உள்ளதுன்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து கிவ்அவே இதில் வந்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம். இந்த அறிவிப்பு மூலமாக சில முக்கியமான விதைகளை வந்து உங்களுக்கு பகிர்வதற்கு அன்பளிப்பாக அனுப்புறதுக்கு வந்து முடிவெடுத்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் என்ன ஷரத்துன்னு சொன்னால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு 10 பேர் யார் விரைந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள செலக்ட் பண்ணி நாம் வந்து அந்த கிவ்அவேவுடைய பரிசாக விதைகளை அனுப்பி வைப்போம். இது ஆரம்பம்தான். இது தொடர்ச்சியாக வந்து நம்ம நிறைய செடிகள் அனுப்புகிறதுக்கும் முக்கியமான ரேர் பிளான்ட்ஸ் நிறைய நம்ம வச்சுருக்கிறோம். ஆய்வுக்காக வச்சு நம்ம இது பண்ணுறோம். அதையும் வந்து உங்களுக்கு பரிசாக அனுப்புறதுக்கு தயாராக இருக்கும்.
ஸோ நீங்கள் எப்போவுமே இறங்கி இருக்கணும், இதுதான் ஒரு ஷரத்து. நண்பர்களே, இந்த கிவ்வேல சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது இது என்ன சொன்னால், ஆய்வு கண்ணோட்டத்தில் இந்த மிக முக்கியமான சில அரிதான செடிகளை தான் நம்ம நந்தவனத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு நான் இந்த கிவ்வேல முக்கியமான சில செடிகளை முதல்ல விதைகளை ஆரம்பித்து ஒவ்வொரு அறிவிப்பாக பிறகு இறைவன் அடி நான் வரோம். அதை தொடர்ந்து வர அறிவிப்புகளில் முக்கியமான சில செடிகள் கூட உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தர தயாராக இருக்கிறேன். நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த செய்தி வந்து உலகம் முழுக்க போய் பரவணும், இந்த உலகம் காக்கப்படணும். பச்சை பசையில் இந்த ஒரு செழுமையான உலகத்தை, வண்ணமய பறவைகளோடு கூடிய ஒரு சந்தோஷமான, குதூகலமான, உற்சாகமான ஒரு உலகத்தை நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகணும். நம்ம வர இளம் தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும், அதுதான் நோக்கம். அது இந்த உலகம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த மாதிரி நம்ம அங்கே கொடுத்துட்டு போகணும், இதுதான் நோக்கம். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கிவ்வேக்கான சில நிபந்தனைகளில் கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் போட்டுட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ வித் வீடியோடைய லிங்கோடு நீங்கள் என்ன செய்யுங்க. வாட்ஸ்அப் ஆரம்பத்திலே நாங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, நம்பர் 9840220125 அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. ஆரம்பத்தில் வர இந்த 10 அல்லது 7 மாயின் 15 பேர் கூட நாங்கள் விதைகளை அனுப்புகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவோம். இறைவன் அடினா அதை அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய முழு விலாசத்தை எங்களுக்கு அனுப்பினா போதும். தொடர்ந்து இணைந்திருங்க நண்பர்களே. இது உற்சாகமான ஒரு புதிய ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குறதுனால முயற்சியில் தான் வந்து பசுமை கூடாரம் மற்றும் பறவைகள் நம்முடைய பறவைகள் காப்பகம் இந்த நந்தவனமும் ஈடுபட்டுருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு நாடுறேன். தொடர்ந்து உங்களுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உற்சாகப்படுத்துங்க, ஒன்றிணைங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி நண்பர்களே. இறைவன் நாடினா மீண்டும் சந்திப்போம். பை.